वेंकटनाथार्य कविताख्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुति अस्सद्गुरु परंपराये नमः। இதுபரியந்தம் முதல் அத்தியாயம் முடிஞ்சது. ரெண்டாவது அத்தியாயத்துல இது பரியந்தம் கடைசி அதிகரணம் சேக்கு போன இனிமே இங்க வந்து என்ன விசேஷம்னா, நேத்தி அதிகரண பரியந்தம் சமஷ்டி சிருஷ்டியை பத்தி விசாரம் பண்ணோம். சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னாக்கா போக்கியங்கள், பஞ்சபூதங்கள், அந்த மாதிரி அதனுடைய உபகரணங்கள், இந்திரியங்கள் முதலானவைகள், இவைகளுடைய சிருஷ்டி எப்படி இருக்கும், யார் பண்றா அப்படின்னு. சமஷ்டி சிருஷ்டி அதாவது அந்த பஞ்சீகரணம் எல்லாம் பண்றோம் பாருங்கோ, பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் வர்ற சிருஷ்டின்னா எஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அதுக்கு அதாவது பிரம்மாண்ட சிருஷ்டி வரும். பிரம்மாண்ட சிருஷ்டி வந்த உடனே சதுர்முக பிரம்மாவை பெருமாள் சிருஷ்டிப்பார். அந்த பிரம்மாண்ட சிருஷ்டியிலேந்து எஷ்டி சிருஷ்டின்னு பேர். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இந்த சமஷ்டி சிருஷ்டிக்கு யார் கர்த்தா? பரமாத்மாவே கர்த்தா. அவன் ஒரு தேவதா விசேஷமான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பல ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், யுக்திகள், தர்க்கங்கள், பிரமாணங்கள் இட்டு அற்புதமாக சாதிச்சு முடிச்சார். இனிமேல் வெஷ்டி சிருஷ்டிக்கு யார் கர்த்தா? இப்போ வெஷ்டி சிருஷ்டின்றது காரியம், அது சித்தம். அதுக்கு காரியத்துவம் உண்டா இல்லையா அப்படின்னு கிடையாது. சிருஷ்டிக்கு இப்போ இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டா இல்லையா, பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, ஜீவாத்மாக்கு, அந்த மாதிரி விசாரம் இல்லை. இப்ப இங்க அதுக்கு நிச்சயம் உற்பத்தி உண்டு, அது நிச்சயம் ஏத்துக்கணும். ஆனால் அங்க சுவாரஸ்யம் என்னன்னா, இத பண்றது யார்? பரமாத்மா பண்றானா அல்லது முதல் ஜீவனாக சிருஷ்டிக்கப்படுகிற சதுர்முக பிரம்மா பண்றானோ, எம்பெருமானே இந்த எஷ்டி திருஷ்டியை பண்ணி வைக்கிறானா அல்லது சதுர்முக பிரம்மா சிருஷ்டிக்கிறானா அப்படின்னு சந்தேகம் வருது. இப்ப வந்து இங்க ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த அகம் இமா ஸ்திஸ்ரோ தேவதாஹ அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தாசாம் திரிவிருதம் திரிவிருதம் ஏகைக்காம் கரவாணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல வந்து பாருங்கோ, ஹந்த அப்படின்னு இந்த மகா இந்த பரதேவதை இருக்கு, இந்த பரதேவதையானது சங்கல்பிக்கிறது. என்னன்னு ஹந்த ஹந்த அப்படின்னா தமிழ்ல ஐயோ அப்படின்ற பாருங்கோ அந்த மாதிரி ஹந்த அப்படிங்கிறது. அது நிறைய அர்த்தத்துல வரும், ஆச்சரியத்துல வரும். பரகாள சுவாமி, பெரியவர்கால சுவாமி கூடார்த்த சங்கிரகம் வியாக்கியானம் பண்றாரு ஸ்ரீபாஷ்யத்துக்கு. அந்த கிரந்தத்துல சுவாமி எழுதுறாரு, அது அனுசாசனம் இருக்காம், ஹந்த ஹரிஷேணு கம்பாயாம் அப்படின்னு இருக்கு. ஹந்த அப்படின்னு சொன்னாக்கா சந்தோஷத்துல வரும், அந்த மாதிரி அனுகம்பா தயை கருணை அதுல வரும். அதனால ஹந்தன்றது ஆனந்தத்திலையும் அனுகம்பையிலையும் வரும். அனுகம்பைனாக்க தயை கருணை. அதே மாதிரியாக கஷ்டத்திலையும் வரும், கஷ்டத்திலையும் வரும். வந்து பாருங்கோ, ஐயோ இந்த குழந்தை இப்படி அல்லாடுறது அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? கருணை, கருணையில வருது. ஐயோ நான் இந்த ஜென்மாவில மாட்டி நல்லாடுறனே அப்படின்னாக்கா அது வந்து இதுல வருது, துக்கத்துல வருது. அதே ஐயோ அப்பெரிய வாயகன்கள் என்னை பேரணி செய்தனவே, நீண்ட பெரிய வாயகன்கள் என்னை பேரணி செய்தனவே அப்படின்னா ஆனந்தத்துல வருது. அதனால எத்தனையோ அர்த்தங்கள்ல வரும். ஆனா இங்க வந்து முக்கியமா மூணு அர்த்தத்தையும் கொண்டு போகலாம், ஆனா எத்வா பட்சம் போட்டுக்கணும், இப்படியோ இல்ல அப்படியோ இல்ல அப்படியோ. அதுல கருணைன்னு சொல்லிவிட்டா ரொம்ப விசேஷம், கருணை சொல்லிவிட்டாக்கா எல்லாமே அன்வயிச்சிடும். அந்த கருணையினால சொல்றதா, அதுலயே ஆனந்தம் வருது.
இந்த மாதிரி ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறதே இதுக்கெல்லாம் நான் வந்து உபகாரம் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன், இமாஸ்திஸ்ரோ தேவதாக, தேவதையின மூணு பூதங்கள் இருக்காங்க. மூணு பூதங்கள் எது எது, பிருத்திவி ஜலம் தேஜஸ், இந்த மூணு, இந்த மூணு கண்ணுக்கு தெரியறது இல்லையா, இந்த மூணுத்தையும் ஒன்னா திருவுத்கரணம் பண்ண போறேன், திருவுத்கரணம் பண்ண போறேன். உபலட்சணம் பஞ்சீகரணம் இதுல சொன்னப்பட்டதா ஆயிடும். உத்தமூர் சுவாமி ஒரு படி மேல போய் சத்தியகரணம் கூட பண்ணலாம். மகத்து அகங்காரம் ஆகாசம் வாயு, அப்புறம் தேஜஸ், அப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் பிருத்திவி, இந்த ஏழுத்தையும் வச்சு சத்தியகரணம் பண்ணலாம், அல்லது அஞ்சத்தை வச்சு பஞ்சீகரணம் பண்ணலாம், அல்லது மூணுத்தை வச்சு திருவுத்கரணம் பண்ணலாம். இதெல்லாம் என்னன்னா பஞ்சீகரணம் தான் அங்க. ஆனால் வாயு ஆகாசம் நேரம் பார்க்க முடியறது இல்லை, ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால திருவுத்கரணம் சொல்லிடுவான். இந்த மூணு பூதங்கள் இமாஸ்திஸ்ரோ தேவதா, அனேன ஜீவேன ஆத்மனா, இந்த ஜீவனை கொண்டு, இந்த பாத்துக்கோங்க இந்த வாக்கியார்த்தம் வரப்போறது அடுத்த ஸ்லோகத்துல, அனேன ஜீவேன ஆத்மனா, அங்க மூணாவது விபக்தி அகம்னு ஆரம்பிச்சுடுத்து நான் அப்படின்னு, நான் இந்த ஜீவனை கொண்டு அல்லது ஜீவனால் அனுப்பிரவிசிய உள்ள போந்துருவேன். மூணு தேவதைகள், மூணு பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள் இதுக்குள்ள போந்துருவேன், அனுப்பிரவிசி உள்ள போந்துண்டு நாமரூபே வியாகரவான், நாமரூபம் தேவன் மனுஷன் ஸ்தாவரம் தெரிய கின்னுட்டு நாமா, அதுக்கேத்த மாதிரி ரூபம் உடம்பு சமஸ்தானம், நாமரூபே வியாகரவான் தாசம் திருவிரதம் ஏகைக்காம் கரவான், திருவிரதம் திருவிரதம் ஏகைக்காம் கரவான், மூணு மூணா பண்ண போறேன், திருவுத்கரணம் பண்ண போறேன், திருவுத்கரணம் பண்ண போறேன், அதாவது பஞ்சீகரணம் பண்ண போறேன். இது வாக்கியம். இந்த வாக்கியத்துல பாருங்க அகம்னு ஆரம்பிச்சிருக்கு, அகம்னு ஆரம்பிச்சதுனால பரமாத்மா தான் பண்றது. அகம் வியாகரவாணி கரவாணி, வியாகரவாணின்னு நான் வியாக நாமரூப வியாகரணம் பண்ண போறேன், வெஷ்டி திருப்தியை பண்ண போறேன், அகம் வியாகரவான் நான் பண்ண போறேன், திருவிரதம் திருவிரதம் ஏகைக்காம் கரவான் ஒவ்வொன்றத்தையும் திருவுத்கரணம் பஞ்சீகரணம் பண்ண போறேன், அகம் வியாகரவான் அகம் கரவான் நான் பண்ண போகிறேன், நான் வியாகரணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. நடுவுல அனேன ஜீவேன ஆத்மனான் ஒரு வாக்கியம். வேதத்தோட கதியை யாரால கண்டுபிடிக்க முடியும், உபநிடதம் அப்படி சொல்லிடுச்சு, இந்த ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்ணி நாமரூப வியாகரணம் பண்ணி திருவுத்கரணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அகம் கரவாணி அகம் வியாகரவாணின்னு எடுத்துட்டாக்கா பரமாத்மா பண்றான்னு அர்த்தமாயிடும். ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவேசியம் சொன்னாக்கா ஜீவன் பண்றதா ஆயிடும், இது யாரு பண்றாங்க அப்படின்னு சந்தேகம் வந்துடும். யார் பண்றா இங்க, பரமாத்மாவா அல்லது ஜீவனா அப்படின்னு சந்தேகம் வந்துடுவது. அதற்கு பதில் பூர்வபக்ஷி ஜீவன் தான் இங்க பண்றான், ஜீவன் தான் பண்றான், ஹிரண்ய கர்ப்பனான ஜீவன், ஹிரண்ய கர்ப்பனாக்க சதுர்முக பிரம்மா, அவன் தான் இந்த எஷ்டி திருட்டியை அவன் தான் பண்றான். ஏன்னா இங்க வந்து ஜீவன் இருக்கு, ஜீவன் சொன்னதுனால ஏன் வேற ஏதாவது ஜீவன் எடுத்துக்கலாமே கேள்வி வரலாம். சங்கராச்சாரம் பண்ணிட்டேன்னா ஜீவ சத்தியத்துக்கு ஜீவன் அர்த்தம் பண்ணிட்டார், ஆனா நம்ம எம்பெருமானாரோ ஜீவ சத்தியத்துக்கு இரண்டகர்மன் பேர் பண்ண. அதுக்கு சுதப்பிரகாசிக சொல்லச்சே, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், முதன் முதல்ல பிரம்மான் பிரம்மா பஞ்சீகரணம் பண்ணார், பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணார், அதுக்கப்புறம் தஸ்மின் நண்டே பாவ் பிரம்மா சர்வலோகாமட்டு அந்த பிரம்மாண்டத்து நடுவுல அழகா ஒரு தாமத் நாபி பத்மம் தாபித்தா இந்த சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு, அதனால அவன்தான் முதல் ஜீவன், இந்த பிழையெல்லாம் முடிஞ்சி சிருஷ்டி ஆரம்பிக்கச்ச இவனை தான் சிருஷ்டிக்கிறார், மகா பிரளயம் முடிஞ்ச உடனே. அதுல இந்த சதுர்முக பிரம்மாவை தானே சிருஷ்டிச்ச, ஆகவே இந்த சதுர்முக பிரம்மா தான் இந்த இடத்துல நாமரூப வியாகரணமோ திருவுத்கரணமோ
அல்லது அனுப்பிரவேசமும் எல்லாத்துக்கும் வந்தான் காரணம். ஆனால் ஏன் வேண்டாம், அதனால இதுக்கு இப்படி அர்த்தம் சொல்றேன். அனையின என்னால் உற்பத்தி பண்ணப்பட்ட ஜீவேனா பக்கத்தில் இருக்கிறவன், பக்கத்தில் இருக்கிறவன், பக்கத்தில் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன் யாரு? சதுர்முக பிரம்மா. சதுர்முக பிரம்மாத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கானே தன்முகையினே, அவனை கொண்டு நாமரூபஞ்ச குறியா, நான் நாமகரணம் பண்ண போறேன், ரூபகரணம் பண்ண போறேன் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிக்கிறார். அதனால என்ன எடுத்திருந்தேன், பெருமாள் பண்ணல, அவனை கொண்டு பண்றேன். இது எப்படி அப்படின்னாக்கா, சாரேன அனுப்பிரவிசிய தம் சங்கலயானி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சாரன்னாக்கா என்ன அர்த்தம், ஒற்றன், ஸ்பைஸ். அந்த ஒற்றன ஒற்றன உள்ள நான் வந்து இன்னொருத்தன் இதர பலன்கான இதர தேசம் விரோஜ தேசத்தினுடைய பலத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்க போறேன். சாரியை அனுப்பிச்ச பரபலம் சங்கலயம், ஒற்றன் உள்ள பொண்ணுண்டு பரபலம். இதர ராஜா காலோலியோ அந்த ராஜாக்களுடைய பலம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு லோகத்துல வாக்கியம் இருக்கு. அதனாலதான் ஜீவபத ஜீவபதத்தினால பிரம்மாவை எடுத்துக்கிறது. பிரம்மா முதல்ல சிருஷ்டிக்கப்படலாம், அவனை கொண்டு இந்த வெஷ்ட சிட்டியை நான் பண்ண போறேன். அவன் தான் பண்றான், அவனை கூட நான் பண்றேன். இப்ப நான் என்ன சாதாரண காரணம், விசேஷமா அவன் தான் கர்த்தா அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ஏன்னா ஒற்றனால போய் கண்டுபிடிக்கிறான், ராஜா போய் நேரம் போடையே, ராஜா சொல்லி ஒற்றன் போய் கண்டுபிடிச்சிருந்தான். அதனால அந்த கிரமத்துல பாருங்கோ, அதனால சரியா போயிடுறது. அதனால ஜீவனான சதுர்முக பிரம்மாத்தான் நாமரூப வியாகரணத்தை பண்றான். இந்த ஜீவன் கூட யாருன்னாக்கா அவன் வந்து சதுர்முக பிரம்மாவா இருக்காது. வியாகரண கர்மத்தும் இருக்கும், வியாகரண கர்த்தத்தும் இருக்கலாம். சதுர்முக பிரம்மா வந்து நம்ம உடம்புலாம் உள்ள நுழைய முடியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்க வந்து பெருமாள் பெருமாள் சதுர்முக பிரம்மா சாதாரண ஜீவன் மூணு பேர் எடுத்துக்கோங்க. யார் இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொன்னாக்க, பரதேவத்தை அனுப்பிரவேசம் பண்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து பரமாத்மா ஏற்கனவே எப்பொழுதும் அந்தரியாமையா தானே இருக்கான். அதனால அவன் போய் அனுப்பிரவேசமா பண்ணி அவனால பண்ண முடியாது. ஏற்கனவே அனுப்பிரவேசம் பண்ணிட்டானே, அந்தரியாமையா எப்பொழுதும் அந்தரியாமையா இருக்கான். விசிட்ட விஷயன நமக்கு தெரியறது இல்லை அவ்வளவுதான். அதனால பரமாத்மா இங்க இல்லை இல்ல, அப்பா அம்மா தான் இருக்கட்டுமே. இப்ப ஒரு தாயார் தோப்பனார் இவா ரெண்டு பேருடைய சேர்க்கையினாலதான ஒரு குழந்தைன்றது உற்பத்தி ஆகுது. அதனால தாயாரோ தோப்பனாரோ இவர் தான் பண்ணிட்டுமேனாக்கா, அவன் வந்து அனுப்பிரவேசம் எல்லாம் பண்ணல, அந்தந்த ரூபத்தையும் அவ நமக்கு கொடுக்கல, நமக்கு ரூபத்தை கொடுக்கல, வியாகரணமும் அவ பண்ணல, சாதாரணமா சேர்ந்து கர்ப்பம் தரிக்கிறான் அவ்வளவுதான். மற்றபடி இத அவ புத்திபூர்வமா பண்ண, அவ இஷ்டப்பட்டா பொண்ணு வேணும் புள்ள வேணும்னு பண்ணிக்கிறாள், அவ அதீனம் இல்லையே. அது பதம் சங்கல்பம், இவாளுடைய கர்மண்யவாதிகாரத்தே மாவுளையோடு ராஜினேன், சேர்க்கையில் ஒண்டிதா வழக்கு அதிகாரம். அதுல பிள்ளை பிறக்கிறதா, பொண்ணு பிறக்கிறதா, சேப்பா பிறக்கிறதா, கருப்பா பிறக்கிறதா, குண்டா பிறக்கிறதா, வயிற்றோடு எப்படி, அதெல்லாம் அவ சங்கல்பம் இல்லையே. அவளுக்கு அதுல புத்திபூர்வமா இருக்காது ஐயோ. அதனால மாதா பித்ராதிகளும் கிடையாது. அதனால ஒரு ஜீவ விசேஷம் தான் சொல்லணும். அந்த ஜீவ விசேஷம் பெருமாளுக்கு சகாயபூதமா இருக்கிறவனா அவன் இரண்டு கர்த்தன் தான். ஏன்னா ஸ்மிருதிகள்லாம் சொல்றது, நாமரோ பஞ்சபூதானாம் கிருத்யானாம் ச பிரபஞ்சனம் வேதசப்தே வாதோ நாம் சகாரசா அப்படின்னு மனுஸ்மிருதி எல்லாம் சொல்றது. நாமம் ரூபம்
இதெல்லாம் பண்றது யாரு? வேதவர்த்தத்தை கொண்டே இந்த பிரஜாபதி ஆனவன் செய்கிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மன்வாரி ஸ்மிருதிகள் அவன் யாரு என்ன? பகவன் நாபியில் இருந்து உற்பத்தி ஆனவன், அந்த ஜீவ விசேஷன். அவன் தான் வெட்டி வெட்டி நாமரூபம் இருக்கே, அந்த வெஷ்டியில் இருக்கக்கூடிய நாமரூபத்துக்கு கர்த்தா. ஏன்னா சமஷ்டியில கூட சரி உண்டு, பிரகதி மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. வெஷ்டி என்ன அர்த்தம்? பஞ்சீகரணம் பண்ணி அந்த பண்ணப்பட்ட பூதங்கள், அதனால சுத்த பூதங்கள் கிடையாது. ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, ஒரே பூதம் ஆகாசம், அதுல 50% ஆகாசம் இருக்கும், மீதி 50% பிருத்வி வாயு, ஆமா பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கணும். அவைகள் இந்திரியங்கள் பிராணன் இவைகள் அத்தனையும் நம்ம ஜீவனோட சேர்த்து விடுறதுதான் வெட்டு சிருஷ்டின்றது. அந்த வெட்டு சிருஷ்டியானது இவனால பண்ணப்படுகிறதுன்னுட்டு மன்வாரி ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்றது. அதனால இது சார வாக்கியம் மாதிரி. எப்படின்னா சாரன் உள்ள பூந்துண்டு எப்படி, அது வந்து கவனம் தானே. ஒரு ஒற்றனை கொண்டு ராஜா வந்து விரோதிகளுடைய சைன்யத்தினுடைய பலத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா நேரம் போல இந்த ஒற்றன் தானே போறான், அத மாதிரி இங்கேயும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஒற்றன் தான் அங்க போய் இந்த மாதிரி இது பண்றான், ஒற்றன் தான் போய் பண்றான். அந்த மாதிரி இந்த சதுர்முக பிரம்மான்றவன் பெருமாள் சொன்ன சதுர்முக பிரம்மா தான் எல்லாம் பண்றான். அதனால அந்த கிரமத்தில் வருது அது. அதனால ஜீவனான சதுர்முகனாலேயே பண்ணப்படுறது இந்த இது. சரி, அனுப்பிரவிசியன் இருக்கே அது யார் பண்றது? ஏன்னா சதுர்முகன் ஒவ்வொன்றுத்திலையும் உள்ள போற முடியாது. ஏன்னா தேவனோ மனுஷனோ திரியக்கோ ஸ்தாவரமோ இவைகள்லாம் ஒவ்வொரு இதையும் சதுர்முகன் உள்ள போறலையே, அதுக்கு பிரமாணம் இல்லையே அப்படின்னு கேட்டா, அதுக்கு அழகா சொல்றா, இங்க ஒவ்வொரு ஜீவேனன்னு சொல்லிட்டு அனையன ஜீவேன ஆத்மனா அங்க சதுர்முகேனன்னு சொல்லல. அதனால என்ன பண்ணணும்னா யதாயதம் எப்படி எப்படி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி வருமோ அதே மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். இப்ப பாருங்க பெருமாள் என்ன பண்றாருன்னா, என் உடம்பு இருக்கு, என் உடம்புல என்ன உள்ள போற வைக்கிறார், என் மூலமாக அவர் உள்ள பொந்துக்கிறார், உங்க உடம்புல உங்க மூலமாக உள்ள பொந்துக்கிறார், உங்களை போற வச்சுருங்க. இதனாலதான் வாக்கியம் சொல்லிருக்கோம் பாருங்கோ, தஸ்ரெட்வா ததேவானு பிராவிஷது ததனு பிரவிசிய சச்சத்தியாபவது அப்படின்னும். எப்பொழுதுமே உள்ள அந்தரியாமையா இருக்கானே எம்பெருமான், இப்ப புதுசா என்ன சிருஷ்டிச்சுட்டு உள்ள போறது அப்படின்னு கேள்வி கேட்டு வேதார்த்த சங்கிரகத்தில சிவபிரகாசியாச்சார் அழகா வியாக்கியானம் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னாக்கா, பெருமாள் எப்பொழுதும் அந்தரியாமையா இருக்கான், அது மாதிரி சிருஷ்டி பண்ணிட்டு அந்தரியாமையா உள்ள போந்துக்கிறான். அதனால இப்ப எப்படி இதை நிர்வகிக்கணும்னாக்கா, சத்வாரக அனுப்பிரவேசம் அத்வாரக அனுப்பிரவேசம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த அத்வாரக அனுப்பிரவேசம் ரெண்டாவது சொன்ன பாருங்கோ, அது எப்பொழுதும் இருக்கிறது. சத்வாரகம்னா என்ன அர்த்தம்? நாம இந்த பூமியில பிறக்கிறோம், இந்த உடம்பெல்லாம் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி உடம்பு எடுத்துக்கச்சே ஜீவத்வாரா உள்ள போடுறோம் பகவான், இது சத்வாரகம். ஒத்தனை கொண்டு உள்ள போடுறது அப்படின்னு அர்த்தம். அதே அத்வாரகம்னாக்க ஆத்மா உள்ள பூந்துடுறானோ இல்லையா, பரமாத்மா எப்பொழுதுமே அந்தரியாமையா இருக்கானே, அது சொல்றது அப்போ. அதனால அனையன ஜீவேனு சொன்னாக்க அனுப்பிரவேசத்துல, அனுப்பிரவேசத்துல அந்தந்த ஜீவன் அவன் உடம்புல உள்ள போருவான். அந்த சமயத்துல பகவான் என்ன பண்றான், அந்த ஜீவத்வாரா அந்த உடம்புக்கு அந்தரியாமையா இருக்கான். இது வந்து தேசிகன் ரெண்டுத்தையும் ஒத்துட்டார். சாட்சாத்தாவும் நியமனம் பண்ணலாம் இந்த உடம்ப, அல்லது ஜீவத்வாராவும் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி சாஸ்திரிக்கார் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் தத்துவத்தின் சிந்தனாதிகாரம் சேவிச்சாக்க அதுல இருக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால அனுப்பிரவேசத்துல பகவான் அந்தந்த ஜீவனை கொண்டு உள்ள போடுறான்னு அர்த்தம்.
அதே மாதிரி நாமரூப வியாகரணத்துல இந்த சதுர்முக பிரம்மாவை கொண்டு பண்றாங்க. அதாவது சதுர்முக பிரம்மா தான் இங்க கர்த்தா. இப்படி ஒரு சித்தாந்தம் இவா பூர்வபட்சி சொல்றவா. அதனால என்ன எடுத்து அப்படின்னா, வியஷ்டியில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் அந்த அந்த ஜீவபூதம் ஜீவபூதம் ஜீவனுக்கு அது துவாரா பண்றான் அனுப்பிரவேசம். அதனால வந்து அந்த மாதிரி பண்ணிடுறான் அப்படியே வச்சுக்கோங்க. அந்தந்த ஜீவத்வாரம் சதுமுகம் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். அதனால அனுப்பிரவேசத்தையும் ஜீவனே சதுமுக பிரம்மா அனுப்பிரவேசம் எப்படி நம்மளை இந்த உடம்பு உள்ள புரட்சி அவன் அனுப்பிரவேசம் பண்றான். அப்ப என்ன எடுத்துன்னா நாமரூப வியாகரணமும் அவனே பண்றான்னு அர்த்தமாயிடுது. அனுப்பிரவேசம் அவனே பண்ணிடுறான் எடுத்து. அதனால எல்லாமே இந்த சதுர்முகம் கிட்டதான் நெய்க்கும். இதுல நாமரூப கர்த்தத்துவம் சாட்சாத்தாவே இருக்கு. சர்வேஸ்வரம் தான் சொல்றான் அப்படின்னாக்கா அப்போ கஷ்டம். என்ன கஷ்டம்னா ஏற்கனவே உள்ள போந்து இருக்கானே அவன், அது திருப்பி உள்ள போடுறான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டம் இல்லையா? எப்பொழுதுமே அந்தரியாமையா உள்ள இருக்கானே அவன். உடல் மிசை உயிரினை பறந்தெங்கும் பறந்துளன் அப்படின்னுட்டு நம்ம வேலை சேர்க்கிற உடல் மிசை உயிர் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் உள்ள போந்துட்டு இருக்கான். எப்பொழுதும் உள்ள போந்துட்டு திருப்பி புதுசா என்ன உள்ள போடுறது அது? அதனால இல்லவே இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு சொல்லவே வேண்டாம். இது அவனுக்கு சொல்லவே வேண்டாமே. அதனால அதுவும் பரமாத்மாவனுடைய அனுப்பிரவேசம் சொல்ல முடியாது. பரமாத்மா நாமரூப வியாகரணம் பண்றான்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் எல்லாமே இந்த வெட்டு ஜீவனை எடுத்துட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். நாமரூப வியாகரணமும் சரி அனுப்பிரவேசமும் சரி எல்லாம் இந்த மாதிரி. இந்த வெட்டு சிருஷ்டிங்கிறதுல யார் கர்த்தா அப்படின்னு சொன்னாக்கா ஜீவன் தான் இதுல கர்த்தா. அந்த ஜீவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா சதுர்முக பிரம்மா தான் இங்க வந்து கர்த்தா அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். இது இது சித்தாந்தம் அதுவே கிடையாது. ஒரு விஷயம் இந்த வாக்கியம் நம்ம சொன்னோம், அந்த அகம் நாஸ்தி ஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனான பிரவிஷ்ய நாமரூபே வியாகரணவாணி தாசாம் திருவதம் திருவதம் ஏகைக்காம் கரவாணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல வந்து மூணு இருக்கு, அனுப்பிரவேசம் இருக்கு, நாமரூப வியாகரணம் இருக்கு, திருவுத்கரணம் இருக்கு. இப்ப பூர்வபக்ஷ ரீதியாவே பாருங்க, அவன் நாமரூப வியாகரணத்துல உண்டிதான் சாட்சாத் கர்த்தத்துவம் சொல்லியிருக்கான் சதுர்முகனுக்கு. திருவுத்கரணம் அவனால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா அந்த பஞ்சீகரணமோ திருவுட்கரணமோ பண்ணப்பட்ட பூதங்களை கொண்டு உற்பத்தி பண்ணப்பட்ட பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துலதான் சதுர்முக பிரம்மாவானவன் உற்பத்தி ஆகிறான். இதான் நமக்கு பிரதான இத்தியே. திருவுத்கரணம் பண்ணப்பட்ட பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துலதான் சதுர்முக பிரம்மாவே உற்பத்தி ஆகிறான். அவனுக்கு தனக்கு முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்ட திருவுத்கரணம் இருக்கே அதுல எப்படி கர்த்தத்துவம் இவனுக்கு வராதோ அந்த மாதிரியாகவே நாமரூப வியாகரணமும் வராது. ஏன்னா அங்க என்ன இருக்கு? அகம் அனுப்பிரவிஷ்ய, அகம் நாமரூபே வியாக்கரவாணி, அகம் திருவிருதம் திருவிருதம் ஏகைக்காம் கரவாணி. எல்லாம் பாருங்க, அகம் அனுப்பிரவேசிய, நான் அனுப்பிரவேசிச்சு, நான் வியாகரணம் பண்ணுகிறேன், நான் திருவுத்கரணம் பண்ணுகிறேன், அப்படிதான் இருக்கு. அதுல ஒன்னே ஒண்ணுதான், அனேன ஜீவேன ஆத்மனம் திருதியா விபக்தி. அந்த திருதியா விபக்தியை உண்டிதான் நாம இப்போ சமன்வயப்படுத்தணும். மீதி எல்லாம் அற்புதமா அமைஞ்சு போயிடுச்சு நமக்கு அனுகூலமாக. அதனால திருவுத்கரணம் யார் பண்றானோ அவன் தான் அவரோ வியாகரணமும் பண்றான். இந்த ரெண்டத்தை யார் பண்ணுவானோ அவனே அனுப்பிரவேசமும் பண்ணுகிறான். அதனால மூணு இருக்கு, திருவுத்கரணம் அனுப்பிரவேசம் நாமரூப வியாகரணம். இந்த மூணுத்துல ஒரே கர்த்தா தான் தெரியறது.
அனுப்பிரவேசி அகம் அனுப்பிரவேசிய அகம் யாகரவான் அகம் கரவான் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. மூணு இருக்கிற சமயத்துல ஒன்னுத்துக்கு ஒன்று அவனுக்கு கர்த்தத்துவம், இன்னொன்னு சஜீவத்வாரா திருத்தணத்துல அவனுக்கு கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு பூர்வபட்சத்துல நீங்க சமர்த்திக்கணும். நாங்க என்ன பண்றோம், மூணுமே அவனுக்கே அன்வயிச்சிடும். பரமாத்மாவுக்கே அன்வயிச்சிருத்தன எல்லாம் சரியா போயிடும். அதனால இந்த கிரமத்துல தான் பார்க்கணும். ஏன்னா பஞ்சீகரணமோ திருக்கரணமோ பண்ணப்பட்ட பிரம்மாண்டம், அதுல இவன் பிரம்மா உண்டாகிறான் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த திருத்கிருதமான பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பாருங்கோ அந்த பூதங்கள்ல இருந்தா அவனுக்கும் உடம்பு, சதுர்முக பிரம்மாவுக்கு உடம்பு வருது இல்லையோ, அந்த உடம்பு எதை கொடுக்குற பெருமாள் அப்படின்னாக்கா திருவுத்கரணம் பண்ணப்பட்ட பூதங்கள்ல இருந்தா அவனுக்கு உடம்பு. அப்ப திருவுத்கரணமும் பஞ்சீகரணமும் அவன் தானே பண்ணான், பகவான் தானே, அதுல இருந்தா வெஷ்டி திருஷ்டி ஆரம்பிச்சுட்டு. அதனால இப்போ திருவுத்கரணம் பஞ்சீகரணம் ஒண்ணு, அதுல இருந்து சதுர்முக பிரம்மா பிரம்மாண்டம் பிரம்மா இந்த இதை கொடுக்குற பிராணன் கொடுக்குற எல்லாமே அவனுக்கு கொடுக்குற பிரம்மாண்டம். அந்த மாதிரி சதுர்முகனை உற்பத்தி பண்ணிட்டதுனால அவனுக்கு தான் அதிகாரம். அவன் அவன் தான் என்ன பண்றான், உனக்கு நீ கேட்டையோ இல்லையோ, நான் வந்து சர்வலோக பிதாவானா இருக்கணும், சர்வலோக தாத்தாவா இருக்கணும், பிரம்மாவா இருக்கணும், நீ கேட்டையோ இல்லையோ, அதுக்கோசரம் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் அதிகாரம் கொடுக்குற. அதனால திருவுத்கரணம் சதுர்முக கர்த்தருகம் இல்லை. ஏன்னா அந்த திருவுத்கரணம் பண்ணி அதுல இருந்துதான் உற்பத்தி ஆறாம் பிரம்மாவே. அதனால திருவுத்கரணமானது சதுர்முகனால பண்ணப்படுவது அல்ல. இது ஒன்னா எடுத்து அதுக்கு சமான கர்த்தருகமானது நாமரூப வியாகரணம். பிரவேசம் அனுப்பிரவேசம் நாமரூப வியாகரணம் ரெண்டுமே யார் திருவுத்கரணம் பண்றாளோ அவாதான் பண்றாங்க. அனுப்பிரவேசமும் வியாகரணமும் அது யார் திருவுத்கரணத்தை பண்ணுவாளோ அவளுக்கு தான் சேரும் அது நாமரூப வியாகரணம். அதனால இந்த ஸ்ருதி வாக்கியம் என்ன பண்ணிடுத்துனாக்கா பகவானுக்கே வியாகரணத்தையே கொடுத்துருத்தோம். வியாகரவாணி அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பத்தை சொல்றது, கரவாணின்னு சொல்லிடுத்தோம். அதனால பிரவேச கர்த்திருத்தோன்றது பூர்வபக்ஷ மாதிரி அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா சர்வாந்தரியானியா இருக்கக்கூடிய பகவான் அப்ப அத்வாரகமா அனுப்பிரவேசம் பண்ணிட்டான், இப்பவோ சத்வாரகமாக பண்ணுகிறான். அப்போ அத்வாரக அனுப்பிரவேசம் முதல்ல எப்பொழுதும் இருக்கிறது. இப்ப சத்வாரக அனுப்பிரவேசம் அந்தரியாமித்தம் அது அந்தந்த ஜீவனை கொண்டு பண்றான் நம்ம சித்தாந்தம். அதே சதுர்முக பட்சத்துல கவனமா சொல்லணும், எங்கேயோ சாட்சாத்தாவே சொல்றோம். அதனால பிரவேத கர்த்தத்துவம் பூர்வபட்சம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதை கொண்டு இது பண்றோம். அல்லது உத்தமூர் சுவாமி கேட்கிறார் என்னன்னா அந்த முன்னாடி இருக்கிறது தான் அதனுடைய ஒரு பரிணாமம் இது. அதாவது சூக்ஷமா உள்ள இருந்தான் பெருமாள், இப்ப ஸ்தூலமா இருக்கான். சூக்ஷமா இருந்த தசை சிருஷ்டிக்கு முன்பு, சிருஷ்டிக்கு பின்பு ஸ்தூலமா இருக்கு. எல்லாம் உடம்பெல்லாம் வந்துட்டு நமக்கு அப்பவும் உள்ள போயிடலாம். அது கூட அந்த ஸ்தூலமா இருக்கிற தசை அப்ப சூக்ஷமா இருக்கு தசை. அதனால வேற நிலைகளை அடைந்த அனுப்பிரவேசம் இது அப்படின்னு கூட நேரம் பண்ணிக்கோங்க. அதனால தோஷம் இல்லை. அதனால அது எப்படின்னாக்க வெஷ்டி தேகத்துல வியாபிச்சிருக்கக்கூடிய ஞானம் இருக்கொல்லோ அந்த ஞானம் எப்படி ஞானத்தை கொண்டு ஜீவன் எல்லாத்தையும் பண்ணுவானோ அந்த மாதிரி தன்னுடைய ஞானத்தை கொண்டு ஜீவனை வந்து இவன் நியமனம் பண்றான். ஆனா பரமாத்ம தர்மபூதமான ஞானம் அதனுடைய பரிணாம விசேஷம்தான் பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறது. சர்வேச தன் தர்மபோத ஞானத்தை கொண்டு அனைத்து பேரையும் அனுகிரகிக்கிறான் நியமிக்கிறான். அதுதான் இங்க அனுப்பிரவேசம். இது இந்த மாதிரி சொன்னதுனால என்ன எடுத்துப்போ அனுப்பிரவேசமும் பகவான் பண்ணிவிட்டார். அந்த அது வந்து அந்யாதிரசம், முன்னாடி ஒரு அனுப்பிரவேசம் இருக்கு அத்வாரகமாக, இப்ப சத்வாரகமாக அந்தந்த ஜீவனை கொண்டு இருக்குன்னு சொல்றோம். இது கூட முன்னாடி இருந்து அப்ப சொல்ல அதனால தோஷம் இல்லை.
இது இது ஒரு வழிநட்டம். அதனால திருவிருத்கரன் இந்த அனுப்பிரவேசமும் பகவான் காரியமாக இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்லி முடிச்சோம். இந்த மாதிரி இது இந்த என்னென்ன ஜீவன பிரமாணம் எந்தெந்த ஜீவனை உற்பத்தி பண்றோ அந்த ஜீவ விசிஷ்டனாக அனுப்பிரவேசம் வர்றதுன்னு சிந்திச்சு. அந்த மாதிரி உத்பாதக ஜீவன் இருக்கானே அவனை கொண்டு நாம வியாபரணம். உத்பாதகன் யாரு? சதுர்முக பிரம்மாவை இவர் உற்பத்தி பண்ணி அவன்கிட்ட அதிகாரத்தை கொடுக்குற. எப்பா நீ கேட்டையே, அதனால நீ வந்து வெஷ்டு திருஷ்டிய பண்ணு அப்படின்னு அவருடைய நியமனத்து பேர்ல அவன் அந்த உள்ள உட்காந்துட்டு அவனை கொண்டு நடத்துற. எதுவுமே தானேசரமா பண்ண முடியல, எல்லாம் அவனை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால ஜீவ பேதம் இருக்கு, இருந்தா கூட மூணுமே இவனுக்கு இதுதான். அது எப்படி அப்படின்னாக்கா, நீ மாதா பிதாக்கள் இருக்க லோகத்துல மாதா பிதாக்கள் இருக்கா? எத்தனை குழந்தை பெத்துண்ட? எட்டு பெத்துன ஏழு பெத்துன அப்படின்னு சொல்றோம். இத்தனை குழந்தை பெத்துன என்ன அவன் உண்மையிலேயே என்ன இருக்கு பாருங்க. பெருமாள் அனுகிரகிக்கிறார் உண்மை, ஆனால் இந்த ஒரு சூழல் அவளுடைய குழந்தைகளை பகவான் அது பிரம்மாவை கொண்டு அனுகிரகிக்கிறான். இந்த லோகத்துல அதனால இந்த சதுர்முக பிரம்மன்றாக்க எப்படி எப்படி இந்த லோகத்துல ஒரு சம்பர்க்கத்தை குழந்தை உற்பத்தி அந்த மாதிரி சதுர்முக பிரம்மாக்க கொண்டு பண்ண வைக்கிறேன் போட்டுமே. அதனால இப்ப இந்த பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கணும். சாட்சாத் பரமாத்மா நாமரூப வியாகரண சதுர்முக பிரம்மிஷ்டமான பரமாத்மா சதுர்முக சரீர் சதுர்முக பிரம்மி யார் ஆத்மா சரீரியாக இருக்கானோ அந்த பகவான் கர்த்தா. அனுப்பிரவேசத்துல அந்தந்த ஜீவன் நாம எல்லாரும் உடம்பு கொடுத்துருக்கான் பகவான் நமக்கு அந்த கூடின ஜீவன் இருக்கானே அவனை கொண்டு அனுப்பிரவேசத்துல கர்த்தா. இந்த மாதிரிய மூணு வித மாத்திருத்தமும் சேர்ந்துருச்சு. அதனால அனுப்பிரவேசத்துல அந்தந்த ஜீவனான பரமாத்மா வியாக்கணத்துல சதுர்முக பிரம்மாவை சதுர்முக பிரம்ம விசிஷ்ட பரமாத்மா கர்த்தா. திருவுத்கரணத்துல பெருமாளே தாக்கணத்தை பண்ற. இந்த மாதிரி காரிகாரண பாவங்களை தவிச்சுக்கணும். அதனால வெட்டு திருஷ்டியோ சமஷ்டி திருஷ்டியோ எல்லாத்திலையுமே எம்பெருமானாய கர்த்தாவா இருக்கான். அவனை சவர்த்தி மீது எல்லாரும் கர்த்தான்னாக்க பிரயோஜ்ய கர்த்தாவா இருக்கா. பிரயோஜ்ய கர்த்தான என்ன அர்த்தம்? ஒரு அம்பு மாதிரி, அம்பு மாதிரி வந்து அன்னைக்கு சொன்ன பாருங்க, ராமேன பாணேன வாலியதஹா ராவணோ ஹதஹன்னா, ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான். அப்ப ராமன் கர்த்தாவா வாலி அம்பு கர்த்தாவான்னாக்கா அம்பை கொண்டு ராமன் கொன்றான். அம்புன்றது ஒரு கருவி. அந்த மாதிரி சதுர்முக பிரம்மா நான் ஒரு கருவியாக தான் பெருமாளை கொடுக்கும். சாட்சாத் அவன் தான் கர்த்தா அப்படிங்கிறது தான் இங்க சித்தாந்தம். அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால மூணு விதமான கர்த்தத்துவமும் இந்த பரமாத்மாவுக்கு தான் வருது. அது மட்டும் இல்ல, இவன் என்ன சொன்னா, ஒரு பிரத்யா பிற ராஜன் பர விரோதி ராஜன் விரோதியான ராஜாக்களுடைய பலத்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒற்றனை கொண்டு பண்றான். அந்த மாதிரி சதுர்முக பிரம்மாவை கொண்டு பண்றதுனால சதுர்முகம் தான் பண்றான் இங்க எனக்கு அப்படின்னு அவன் சொன்னான் ஒரு பட்சி. அதுக்கு சமாதானம், அங்க வந்து ராஜா வேற மாதிரி இந்த சாரன் இருக்கானே ஒற்றன் அவன் நல்லா வேறு வேறு. ஆனால் நம்ம சித்தாந்தத்துல சரீராத்ம பாவம் ஒற்றன் இருக்கும்,
பரமாத்மா சரீரி, நாம எல்லாருமே சரீரங்கள், அதுல சதுர்முக பிரம்மாவும் சரீரன்தான். அதனால பரமாத்மாவான எம்பெருமான் சரீரமான சதுர்முக பிரம்மாவை கொண்டு இந்த நாமரூப வியாக்கியானம் பண்றான், ஜீவன் கொண்டு அனுப்பிரவேசம் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க எந்த விரோதம் இங்க வரலையே, எல்லாம் சரியா போயிடுச்சு. உங்க சித்தாந்தத்துல நீங்க சார ராஜ திருஷ்டாந்தம் சொன்னீங்க, அப்ப சாரன்னா ஒற்றனை வந்து தனித்தனி அவள பிரிஞ்சுதான் இருப்பா, ராஜாவுக்கு அவன் சரீரம் இல்லையே சாரன், இங்க சரீராத்ம பாவம் தான். அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு காமிக்கிறார் உபநிஷத் பாஷ்யக்காரர், ரொம்ப அழகான உதாரணம். இப்ப பாருங்க, ஒரு மரம் அசையிறது, உண்மையிலே எது அசைஞ்சது, மரத்துல இருக்கிற கிளை அசையிறதா அல்லது மரம் அசைஞ்சதா? சொல்ற சாகா சலனீனி வசு அப்படிங்கிற அம்சாம்சி பாவம் நம்ம சொல்றோமே, ஜீவன் அம்சம், பரமாத்மா அம்சி, யார் வரா வரான், தேவதத்தம் தான், தேவதத்தனை அந்த உடம்பு, அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் வரான். அந்த உடம்ப கொண்டு பண்றது அந்த மாதிரி அப்படின்னா சாகாச்சரணை மரத்தினுடைய கிளை ஆடுறது, மரத்தினுடைய கிளை ஆடினா கூட அந்த மரமே ஆடுறது, என் கால் தான் நடக்கிறது, ஆனா என்ன கச்சதி அப்படின்னு தான் சொல்ல, நான் தான் போயிட்டு இருக்கேன், என் கால் நடந்தா கூட நான் தான் போறேன், ஏன்னா என்னுடைய என் உடம்போட அவயவம், அந்த உடம்போட அவயவம், அந்த மாதிரி பரமாத்மாவுடைய உடம்பு அம்சம் இந்த சதுரம். ஆனால் இந்த ராஜாவினுடைய அம்சம் இல்லைவன், அவனுடைய வேலையா ஒரு பிரயோஜன உடம்பு தான், இவன் பிரேரியன், அவன் பிரயோஜகன், இவன் பிரயோஜன், அவன் சரி பரமாத்மா, மீதி எல்லாம் அதனால சரீரியான திரிக்கிறோமீதி அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க, சரியா போயிடுத்து. அதனால இந்த இடத்துல வந்து எல்லாம் யாரு இங்க கர்த்தா வெற்றி திருஷ்டிக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு சமாதானம் பரமாத்மா தான் கர்த்தா அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றது. இந்த ஸ்லோகம் பாருங்க, மன்வாசியேத்தியபிதமதிரேஷியோஷ்டீவாத்மா சிருஜதி ச பகவான் தாதிருஷம் காரியஜாதம் அப்படின்னு ஸ்லோகம். மன்வாத்யை மனு முதலான மகர்ஷிகளால ஸ்மரியத்தே அசௌ சரசிஜ வசதி, சரசிஜம் தாமர புஷ்பம், அதுல வசதி, அதுல வசிக்கிறவன், வசன வசிக்கிறத வாசன அசௌ ஸ்மரியத்தை என்னென்ன வெட்டி நாம அது கர்த்தா, வெட்டி சிருஷ்டி அது என்னது, நாமம் நாமரூப வியாக்கரணம், அதுக்கெல்லாம் அவன் தான் கர்த்தா அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ஜீவேன அனுப்பிரவிஷ்யம் கூட இந்த வாக்கியம் சொல்றது, ஜீவேன அனுப்பிரவிஷ்ய இத்தியபி கச்சிதம், இந்த ஜீவனை கொண்டு அப்படின்னு சொல்றது, அனுப்பிரவேசத்தையும் ஜீவன் நாமரூப வியாகரணத்திலையும் ஜீவனன்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டோம்னாக்கா சதுர்முக பிரம்மாத்தான் எல்லாத்திலையும் கர்த்தான், அனுப்பிரதேசத்துல எப்படின்னா அந்தந்த ஜீவனை கொண்டு சதுர்முக பிரம்மாவுக்கு அவ சொல்ற ஒரு பட்சி. அதனால அதனால அது எப்படின்னாக்கா அதக
பிரேஷ்ய கிருத்திய கிரமோத் பிரேஷ்யன் தூண்டப்படுகிறவன் ஆணையிடப்படுகிறவன் அதாவது என்னன்னா வேலையாள் அது மாதிரி சேவியன் சேவகன் அத மாதிரி பிரேஷ்ய கிருத்தியம் சாரியன் பிரேசிய பரபலம் சங்கலையான் ஒற்றனை கொண்டு பொறுத்த பிற ராஜாக்களுடைய பலங்களை நான் வந்து சங்கலையான எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதே அந்த மாதிரி இருக்கு பிரேஷ்ய கிருத்தியம் பிரேஷ்யனான யாரு பிரேஷ்யன்னா எஜமானனால பிரேஷிக்கப்படுகிறவன் அனுப்பப்படுகிறவன் அவன் பண்ற கிருத்திய கிரமம் இது அந்த மாதிரி தனித்தனி தான் ஏன்னா ராஜா வேற ஒற்றன் வேற தானே அந்த ஒற்றன் பண்றத ராஜா பண்றத சொல்றது இல்ல அது உபச்சாரம் தான் கவுனகல்பம் அத மாதிரி தேவி அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்ற சித்தாந்தம் ஒத்தந்தான் அனுப்பிரவேசம் பண்றவன் அவனே திருவிருதம் திருவுத்கரணத்தையும் பண்ணுகிறான் அவனே வியாக்கரோ அனுப்பிரவேசம் பஞ்சீகரண பிரக்கிரியா அந்த மாதிரியாக நாமரூபம் வியாகரணம் இது மூணுமே ஒத்தனைதான் பண்றான் இங்க ஸ்ருதி இருக்கு இந்த ஸ்ருதி அதாவது யாரு அனுப்பிரவேசம் பண்றானோ யாரு திருவுத்கரணம் பண்றானோ அவனே நாமரூப வியாகரணத்தை பண்றவன் சுலபமாக ஒத்தனைக்கே கர்த்தத்துவம் அழைச்ச என்னத்துக்கு பிரிச்சு பிரிச்சு பண்ற என்னோட சொல்ல பாருங்க பூர்வபக்ஷ ரீதியா பார்த்தா என்ன ஆகும் நாமரூப வியாகரணத்துக்கு சதுர்முக பிரம்மா அனுப்பிரவேசத்துக்கு அந்தந்த ஜீவன் திருவுத்கரணத்துக்கு பரமாத்மா இந்த மாதிரிலாம் சொல்லணும் அவனும் திருவுத்கரணத்துக்கு கூட ஜீவாத்மா தான் சதுர்முக பிரம்மா தான் சொல்ல போறான் சூத்திரார்த்தம்லாம் சொல்லச்சே மூணாவது ஸ்லோகம் சொல்லச்சு சொல்லுவோம் அதனால எல்லாத்திலையுமே ஜீவன் தான் பண்றான் அப்படின்னு அவன் சொல்லணும் அந்த மாதிரி சொல்றதுன்றது நீ ஒவ்வொன்றதுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லணும் கவுனகல்பமா சொல்லணும் இன்னொன்னு அன்வயிக்காத படி நீ சொல்லுவ அன்வயிக்கவே அன்வயிக்காது இப்படி அன்வயிக்காம ஸ்ருதிக்கு விரோதம் எல்லாம் வரப்போறது அதையும் நீ சொல்ல போற ஸ்ருதிக்கு நீ சொல்ல போற பார்த்தா நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஸ்ருதி விரோதம் யுக்தி விரோதம் கிரம விரோதம் ஸ்மிருதி விரோதம் கர்த்த விரோதம் அந்த மாதிரி பிரக்ரியா விரோதம் எல்லாமே வரப்போறது ஸ்ருதி விரோதம் என்ன மூணுத்துக்கும் ஒத்தனையே கர்த்தாவா சொல்லச்சே அதை விட்டுட்டு மூணுத்துக்கும் பிரித்து பிரித்துவதுன்றது அதுவே ஸ்மிருதி விரோதம் ஸ்மிருதி விரோதமும் அதேதான் ஸ்மிருதியும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கு நீ சொன்னீங்க நாமரூப வியாகரணத்துக்கெல்லாம் மன்வாதி ஸ்மிருதிகள் எல்லாம் இருக்குன்னுட்டு அது கூட எப்படி பரமாத்மா சரீரியா இருந்துட்டு இவனை கொண்டு பண்ண வைக்கிறான் அங்கே இருக்கு விவிதா பிரஜாக அப்படின்றது அவன் தான் எல்லா பிரஜைகளையும் எது எது உற்பத்தியா போறதோ அதெல்லாம் அவனையும் சிருஷ்டிச்சான் அப்படின்னு மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கே அதனால அதுக்கும் விரோதமா இருக்கு கிரம விரோதமா இருக்கு திருவுத்கரண பிரக்கிரியை இருக்கு அது முதல்ல ஆயிடுறது பஞ்சீகரணம் அதன் பிறகுதான் பிரம்மாண்ட சிருஷ்டி அதன் பிறகு சதுர்முக சிருஷ்டி சதுர்முகன் நீ சொல்ற பிரகாரம் சதுர்முக பிரம்மா தான் திருவுத்கரணத்தை பண்றான் அப்படின்னு சொன்னியானாக்க அப்ப என்ன ஆகும்னு முதல்ல பெருமாள் பண்ற திருவுத்கரணமே இல்லையான்னு ஆயிடும் திருவுத்கரணம் பண்ணிதானே இவன் இவனே படைக்கப்பட்டான் திருவுத்கரணம் பண்ணப்பட்ட திருவுத்கரணம் பண்ணப்பட்ட பாதிபாதி திருவுத்கரணம் பண்ணப்பட்ட திருவுத்கரணம் பண்ணப்பட்ட பிரம்மாண்டம் அதுல இருந்துதான் சதுர்முக பிரம்மாவே உற்பத்தி ஆகணும் இவன் நீ சொன்ன பிரகாரம் பார்த்தா என்ன ஆகும் முதல்ல திருவுத்கரணம் இருந்ததோ இல்லையோ இவனுக்கே சதுர்முக பிரம்மாவனுடைய படைப்புக்கே காரணம் அவனை சிருஷ்டிக்கணுமோ இல்லையோ பெருமாள் அதுக்கே காரணமான திருவுத்கரணம் அவனுக்கு சிருஷ்டிக்கு அப்புறம் தான் வருதுன்னு வந்துடும்
சதுர்முக பிரம்மாதானம் சிருஷ்டி கிராத்திரத்துக்கு அவன் பண்றான்னு நீ சொல்ற, அதுவும் போயிடும். அதுவும் விரோதம், அர்த்த விரோதம், பிரக்ரியா விரோதம், சிருஷ்டி கிரம விரோதம். இந்த மூணு இங்க வந்து வச்சு பாருங்க. அந்த மாதிரி நீ சொல்ல முடியாது. இந்த மாதிரி சொன்னியானாக்கா அது எல்லாமே எப்படி, இது சித்தான விஷயம், ஸ்மிருதி சித்தமான விஷயம், தர்க்க அனுகிரகீதமான விஷயம், அர்த்த பிரக்ரியா அவிரோதமான விஷயம், சிருஷ்டி பிரக்ரியா அவிரோதமான விஷயம், எல்லாமே எங்களுக்கு சரியா இருக்கு. உனக்கோ எல்லாமே விரோதமா போயிடும். அதனால தன்ன ஏகோஹி பிரவேஷ்டா, ஒத்த பகவான் அவன் எப்பொழுதியாமையா இருக்கிறவன் சிருஷ்டி பண்ண உடனே அந்யாதிருஷமாக ஸ்தூலமான திசையில அந்தந்த ஜீவனை கொண்டு அவன் அனுப்பிரவேசம் பண்றான். அது அனுப்பிரவேசத்துல அவன் தான் கர்த்தா. திருவிருதம் அகிருதத்தை திருவிருத்கிரணத்தை பண்ணிதான் சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்ணான். அதன் பிறகு வியாக்கரவத்து நாமரூபே வியாக்கரவத், நாமரூபங்களும் கூட அவனே பண்ணினான். இது அதீத, இந்த மாதிரியாக அங்க ஓதப்பட்டிருக்கிறது, ஓதப்பட்டிருக்கிறது. அதனால தத்த ஜீவாந்தராத்மா, அந்தந்த ஜீவன்களுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவான் எம்பெருமான் தாதிருஷம் காரியதாசம் சிருஜதிச்ச, அந்தந்த காரியங்களை எந்த காரியமா இருந்தாலும் சரி, சமஷ்டியோ வெஷ்டியோ திருவுத்கரணமோ அனுப்பிரவேசமோ எல்லாம் பகவான் தான் பண்றான். அதனால என்ன எடுத்து சமஷ்டி சாட்சாத்தாக எம்பெருமானே சிருஷ்டிக்கிறான். அதன் பிறகு பஞ்சீகரணம் சத்தீகரணம் திருவுத்கரணம் அதையும் பகவானே பண்றான். எப்பொழுதுமே அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமான் சிருஷ்டிக்கு அப்புறம் வெட்டு சிருஷ்டிக்கு அப்புறம் அந்தந்த ஜீவன்களை கொண்டு அச்சேதனத்து உள்ள போறான். அதுக்கப்புறம் நாமரூப வியாகரணங்கள்லாம் முதல் ஜீவனான சதுர்முகன் அவனுக்கு உள்ள போனுண்டு அவனுக்கு சரீரியா இருந்துட்டு நியந்தாவா இருந்துட்டு அவனை கொண்டு சிருஷ்டிக்கிறான். அதனால வெட்டு சிருஷ்டியிலையும் எம்பெருமானே கர்த்தா. எப்படி சமஷ்டி சிருஷ்டியில எம்பெருமான் கர்த்தாவாக இருந்தானோ அந்த மாதிரி எட்டு சிருஷ்டியிலையும் அவன் தான் கர்த்தா. இது எப்படி அப்படின்னாக்கா என்னோட சொன்ன பாருங்கோ, ஆகாசம்னா சாட்சாத்தாவே பகவான் சிருஷ்டிக்கிறான். ஆனால் இந்த தேஜோதாஷ்டியாக ரெண்டாவது அதிகாரம் வந்தது, ரெண்டாம் மூணாம் பாகத்துல அதுல சொல்லச்ச அந்த தேஜஸுக்கு சரீரியான பரமாத்மா தேஜோதன் அவங்கிட்ட இருந்து ஜலாவஸ்தமான பிரம்மம் உண்டாச்சு. ஜலாவஸ்த பிரம்மத்திலிருந்து பிருத்திவஸ்தமான பிரம்மம் இந்த கிரமத்துல போகணும். அதுதான் வெட்டு சிட்டியில. அதனால எல்லாத்திலையும் சாட்சாத் பகவானே கர்த்தா, எதுலையுமே பெருமாள் அண்ணி வேற யாரும் வரமாட்டா, பகவானே சிருஷ்டி கர்த்தா. அதனால இதுதான் சர்வகர்த்தன்றது இதுதான். அதனாலதான் இரண்டாவது அத்தியாயத்துல கடைசியே இதை போட்ட, இது இரண்டாவது அத்தியாயத்துல 33வது அதிகரணம் கடைசி அதிகரணம். இந்த அதிகரணத்துல இப்படி சொல்லி ஸ்தாபிச்சுட்டாக்கா என்ன எடுத்தோ, சர்வ காரணம் பிரம்ம, சர்வ ஜெகத்காரணம் பிரம்ம, அது சமஷ்டியோ வெஷ்டியோ அனுப்பிரவேசமோ நாமரூப வியாகரணமோ எல்லாத்திலையும் கர்த்தம் எம்பெருமானாகவே இருக்க முடியும், வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சித்தமான விஷயம். இது பகவானுக்கே கர்த்தத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுன்றதுனால இது விசேஷமான அதிகரணம். இந்த அதிகரணம் கொஞ்சம் ரொம்ப வாக்கியார்த்தங்கள்லாம் அதிகம். அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகமானது அற்புதமான ஸ்லோகம், அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்ன, இந்த அனேன ஜீவேன அகம் இமாவத்தி ஸ்லோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா, இந்த மூணாவது வேற்றுமைக்கும் முதல் வேற்றுமைக்கும் எப்படி அண்மையம், பூர்வபக்ஷிகள் எப்படி சொல்றா, சித்தாந்திகள் எப்படி சொல்றா அப்படிங்கறதெல்லாம் பிரம்மாண்டமா உபநிடத் பாஷ்யத்துல விசாரம் பண்றேன். அதெல்லாம் சுவாமி தேசிகன் சுதப்பிரகாசிகாச்சார் எம்பெருமானார் இவெல்லாம் சாதிச்ச விஷயம்தான்.
அவெல்லாம் சங்கிரகமா சொன்னதே உரணத் பாஷகார விசாரம் பண்ணார். அதை உத்தமர் சுவாமி இன்னும் ஒரு ஸ்பஷ்டமா வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்படிப்பட்ட நல்ல விஷயம் அது அத்தனையும் நாளைக்கு அது வரும், நாளைக்கு அடுத்த நாளைக்கு சொல்லத்தில் வரும். ஆனால் ரொம்ப அழகான விஷயம், அதை நாளைக்கு கேட்டுக்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்தினால தெரிஞ்சின்றது இந்த வெட்டு சட்டியில எம்பெருமானே கர்த்தா, திருவுட்கரணத்துல எம்பெருமானே கர்த்தா, அனுப்பிரவேசத்திலையும் எம்பெருமானே கர்த்தா. ஆனா ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கணும். திருவுட்கரணத்துல சாட்சாத் கர்த்தா, நாமரூப வியாகரணத்துல சதுர்முக பிரம்மாவை கொண்டு கர்த்தத்துவம், அனுப்பிரவேசத்துல அந்தந்த ஜீவனை கொண்டு கர்த்தத்துவம். அதனால எல்லாம் சரியா போயிடுறது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகம் பாருங்க, மன்வாத்யை ஸ்மர்யதே ஸௌ சரசிஜ வசதிஹி வ்யஷ்டிநாமாதிகர்த்தா ஜீவேனானு பிரவிஷ்யேத்யபி கதிதமதஹ பிரஷ்யகிருத்யக்ரமோத்ர தன்மைக்யோஹி பிரவேஷ்டா த்ரிவ்ரதம் அகர்தச்ச யாகரோதித்யதீதஹ தத்தஜீவாந்தராத்மா ஸ்ரஜதிஜ பகவான் தாதிருஷம் காரியஜாதம் கவிதார்க்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.